இன்சூரன்ஸ் அன்சு தலைக்கவசம் உயிர் கவசம். இது வந்து வண்டியில் போகிறதுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கவசம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுவும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு வந்துட்டு அவங்களோட ஹெல்மெட் வந்து எப்படி கவசமாக இருக்குது. ஸோ அது எப்படி பிறந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெல்மெட் அவ்வளோக்கெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்களாம். ஸோ அப்படியே தான் விளையாடுவாங்களா, அடிப்பட்டாலும் ஓகே அடிப்பட்டால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. பட் போக 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 தான் ஹெல்மெட் வந்து உருவாகி அதுக்கப்புறம் இப்போது அது ஒரு முக்கியமான பார்ட்டாகவே இருக்குது. ஸோ ஹெல்மெட் இல்லாமல் நம்மலாம் அந்த விக்கெட் கீப்பரு அதுக்கப்புறம் பேட்ஸ்மென்லாம் சப்போஸ் இந்த டைம்லலாம் விளையாண்டாங்க அப்படின்னா வந்து அவ்வளோதான், மூஞ்சி பல்லெல்லாம் எகிரி போயிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஹெல்மெட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து ரொம்பவே பெரிய சூப்பரான கண்டுபிடிப்பு. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெல்மெட் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும், ஹெல்மெட் போட சொல்லி ஒரு சட்டமே கொண்டு வரதா சச்சின் அவர்கள் வந்து சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கோர்ட்டில். ஹெல்மெட் போட்டு தான் விளையாடணும், பிகாஸ் அவங்களும் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு ஹெல்மெட் பால் பட்டு இதே பெரிய பெரிய பவுன்சராக இருந்தாங்க அப்படிலாம் பண்ணாங்க. பவுன்சராக இருந்து பால் வந்து ஃபாஸ்ட் பால் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மூக்கில் வந்து படும், ரத்தம் வரும், இதெல்லாம் பார்த்துட்டு சச்சின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹெல்மெட்டை வந்து நீங்கள் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போட்டு தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லா கொண்டு வர சொல்லி சட்டமே ஒழுங்குபடுத்த சொல்லி அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1930s இந்த டைம்லலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷம் முன்னாடி 1930s வந்துட்டு பாஸ்டி ஹென்ரன் அப்படின்ட்டு ஒரு இங்கிலாந்து பிளேயர், இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் போட்டவங்க. ஸோ இவங்களுமே அவங்களுடைய ஓன் நியூஸ் அவங்களா எனக்கு ஹெல்மெட் வேணும் அப்படின்ட்டு நினச்சி போடல, அவங்களுடைய ஒய்ஃப் சப்போர்ட்டிங்கான அவங்களுடைய ஒய்ஃப் தான் வந்துட்டு மூணு கேப் வச்சு அதுக்கப்புறம் இந்த நீ பேடெல்லாம் வச்சு ஹெல்மெட் எப்படி எப்படியோ செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ அதை வந்து கொஞ்சம் மாடலேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ இது இப்படி இருக்க கொஞ்ச நாள் இப்போது 1930s 1970s வரைக்கும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் 1970s டென்னிஸ் அமிஸ் அப்படின்ட்டு ஒரு இங்கிலாந்து பிளேயர், ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து பைக்குக்கெல்லாம் ஹெல்மெட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஹெல்மெட்டை வந்து கொஞ்சம் மாடலேட் பண்ணி என்னென்னமோவெல்லாம் பண்ணி வந்துட்டு கிரிக்கெட்டுக்கு வந்து பிளே கிரவுண்டில் போட்டுட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க. பட் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அதே டைம் அந்த மேட்ச்சில் இவங்க இந்த ஹெல்மெட் போட்டு விளையாடுற மேட்ச்சில் இவங்களுக்கு வந்து பால் இவங்களுடைய ஃபேஸை நோக்கி ஃபேஸ் பண்ணுது. ஸோ அந்த டைமை வந்து இந்த ஹெல்மெட் இருக்கிறதுனால அவங்களுடைய ஃபேஸ் தப்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கிண்டல் பண்ணாங்க, என்ன இது இப்படி டிஃப்ரெண்ட்டாக போட்டு சுற்றுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த 1970s இருந்துட்டு ஹெல்மெட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூலாக கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. கிரிக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் இதோடைய கதை. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா பிளேயர்ஸுமே அதாவது வேர்ல்ட் கப் விளையாடும்போது அவங்களோட ஹெல்மெட்டில் வந்து தேசிய கொடி போட்டிருக்கும். இப்போ நம்ம இந்தியா அப்படின்னா நான் அவங்களோட ஹெல்மெட்டில் வந்து தேசிய கொடி த்ரீ கலர் ட்ரை கலர் ஃப்ளாக் அதோடைய சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க. பட் அதை வந்துட்டு சச்சின் இவங்க எல்லாருமே வந்து எப்போ ப்ளே பண்ணாலும் இந்த கவாஸ்கர் அதுக்கப்புறம் சச்சின் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து போட்டிருப்பாங்க. பட் என்னாச்சுன்னா, தோனி அவங்க மட்டும் எப்போவுமே ஹெல்மெட்டில் வந்து இந்த ட்ரைகலர் ஃப்ளாகை வந்து தானா அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்களுக்கு என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன்னா வேர்ல்ட் கப் அப்படிங்கும்போது உலகமே பார்ப்பாங்க. ஸோ நம்மளுடைய சிம்பிள் ஹெல்மெட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி தோனி கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து செம டீசெண்டாக தேசப்பற்றோட ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆன்சர் அப்படின்னா, ஹெல்மெட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக வந்து கிரிக்கெட் விளையாடும்போது எல்லாருமே ஹெல்மெட் போட்டு தான் விளையாடுவாங்க. பட் ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து ஹெல்மெட்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, சும்மா உள்ளே எடுத்துகிட்டு போய் வெளியே எடுத்துகிட்டு அப்படியெல்லாம் வந்து இருக்க முடியாது. ஸோ நம்மளோட ஹெல்மெட்டை வந்து கீழே வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி கீழே வைக்கும்போது அதில் பிளேஸ் ஆகியிருக்கிற நம்மளுடைய ட்ரைகலர் ஃப்ளாகும் கீழே வைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து ஹெல்மெட்டில் வந்து இந்த ட்ரைகலர் ஃப்ளாக் போட வேண்டாம், அந்த சிம்பிள் வந்து ரெப்ரசென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ட்ரைகலர் ஃப்ளாகை தூக்கிட்டு ஷர்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹெல்மெட் கிரிக்கெட்டில் வந்துட்டு ஹெல்மெட் இப்படி தான் உருவாச்சு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, பிகாஸ் ஹெல்மெட்டா ஓகே, ஏன்னா இப்போ வந்து நமக்கும் இந்த பைக்கில் வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக யாராவது ஆக்சிடென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இந்த ஹெல்மெட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இதே மாதிரி சேம் ட்ரையல் அண்ட் ட்ரைட் தியரி தான் எல்லாமே.
இது வந்துட்டு அடுத்தது வந்துட்டு கிரிக்கெட்டுக்கு போய் கிரிக்கெட்டில் வந்து பால் நிறையவே மூஞ்சில் வந்து பட்டிருக்கும், நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் ஆயிருக்கும். இதனால் பார்த்துட்டு அதே கொஞ்சம் மாடுலேட் பண்ணி 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 எல்லாமே ஆதி அதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த காரணத்துலேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய புது புது டெக்னாலஜிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. திஸ் இஸ் சரண் சாம்சன் சைனிங் ஆஃப். ஸ்டேடியம் அட்மிஷன் ஃபார் மூவி டேஸ்.